காலை வணக்கம். 6 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் லாவண்யா ஸ்ரீராம். தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இலங்கையில் மீண்டும் அவசர நிலையை பிரகடனம் செய்தார் அதிபர் ராஜபக்ஷ. அமைதி மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்புக்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கை என விளக்கம். சென்னையில் விசாரணை கைதி விக்னேஷ் உயிரிழந்த விவகாரம். தலைமைச் செயலக காலனி காவல்துறையினர் இருவரை கைது செய்து சிபிசிஐடி. தமிழகத்தில் திமுக மீண்டும் ஆட்சி பொறுப்பேற்று ஓராண்டு நிறைவு. தொண்டர்களிடம் இன்று மாலை வாழ்த்து பெறுகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். சென்னை டி நகரில் உள்ள சரவணா ஸ்டோர்ஸ் தங்க மாளிகை நகைக்கடை மீது சிபிஐ வழக்கு பதிவு. வங்கிக் கடன் மோசடி உள்ளிட்ட பல்வேறு முறைகேடுகளுக்காக நடவடிக்கை. தமிழ்மொழி கருப்பு தமிழாக வளரவில்லை, காவித்தமிழாகவே வளர்ந்தது என தெலங்கானா ஆளுநர் தமிழிசை பேச்சு. பட்டண பிரவேச பிரச்சினை முதல்வர் ஸ்டாலினும் தருமபுரி ஆதீனமும் பேசி தீர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தல். தெலங்கானா சட்டப்பேரவை தேர்தலில் ஆளும் டிஆர்எஸ் கட்சியுடன் கூட்டணி இல்லை என ராகுல்காந்தி அறிவிப்பு. முதலமைச்சர் கேசிஆர் மன்னர் போர் நடந்து கொள்வதாகவும் குற்றச்சாட்டு. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் குஜராத் அணியை 5 ரன் வித்தியாசத்தில் வீழ்த்திய மும்பை. கடைசி ஓவரில் அபாரமாக பந்து வீசி வெற்றிக்கு உதவிய டேவிட் சாம்ஸ். கியூபாவில் நட்சத்திர விடுதியில் வெடிவிபத்தில் 8 பேர் உயிரிழப்பு, 30 பேர் படுகாயம். எரிவாயு கசிவால் விபரீதம் என அதிபர் அலுவலகம் தகவல்.